திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்தநாள் மற்றும் சட்டமன்ற பணியின் வைர விழா நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்தநாள் மற்றும் சட்டமன்ற பணியின் வைர விழா நிகழ்ச்சி ஆகியவை ராயப்பேட்டை YMC மைதானத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் பக்ரூப் அப்துல்லா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். ஆனால் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் உடல்நலக்குறைவு காரணமாக கலந்து கொள்ளவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக கருணாநிதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்காக நேற்று முதலே கோபாலபுரம் வீட்டுக்கு முன்பாக திமுக தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்த வண்ணம் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலய முகவரிக்கு அனுப்பப்பட்டுள்ள அந்த வாழ்த்து செய்தியில், உங்களுடைய பிறந்தநாளுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தாம் தெரிவித்துக் கொள்வதாகவும், மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் தாம் வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று திமுக தலைவர் கருணாநிதிக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். திமுக தலைவர் கருணாநிதிக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பூங்கொத்து அனுப்பி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேபோல் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கும் கருணாநிதிக்கு தொலைபேசி மூலம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே திமுக தலைவர் மு கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி கேஸ்புரத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் தோமை இயேசுவடியன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். கோவை மாவட்டம் வால்பாறையில் திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்தநாள் விழா நகர் திமுக சார்பில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் முதியோர்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டது. வால்பாறை நகர திமுக அலுவலகம் அருகில் நடைபெற்ற விழாவில் கழகத் தலைவர் கலைஞர் கருணாநிதியை வாழ்த்தி நிர்வாகிகள் பேசினர். அப்போது அங்கு வந்த கட்சி தொண்டர் அண்ணா நகர் தேவராஜ் என்பவரின் பேரக்குழந்தைக்கு காவியஸ்ரீ என்ற பெயர் சூட்டப்பட்டது.